எல்ஜிபி ரோலான் செயின் இந்த நிறுவனத்தில் நிரந்தர பணியாளர்கள் 136 பேரும் பல நூற்றுக்கணக்கான ஒப்பந்த பணியாளர்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணியாளர்களுக்கு சட்ட சலுகைகளை அமலாக்க வேண்டும், சம்பள உயர்வை ஏற்படுத்த வேண்டும், இஎஸ்ஐபிஎஃப் போன்றிருக்கிற பல்வேறு விவரங்களை அமலாக்க வேண்டும் என்று சொல்லி பல மாதங்களாக இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் நிறுவனத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிறுவனமோ இந்த தொழிலாளிகள் தங்களது உரிமைகளை கேட்கக்கூடாது, கேட்கிற தொழிலாளிகளை பழிவாங்குகிற நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ரெண்டு தொழிலாளிகளை உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு இடமாற்றம் செய்திருக்கிறது எல்ஜிபி ரோலான் செயின் நிறுவனம். இதை கண்டித்து ஏற்கனவே தொழிலாளர் நல அலுவலகத்தில் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற பொழுதே தற்பொழுது 6 தொழிலாளிகளை உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு இடமாற்றம் செய்திருக்கிறது எல்ஜிபி ரோலான் செயின் நிறுவனம். எனவே இந்த சூழ்நிலையில் இவர்களை நாங்கள் அனைவரும் ஏஐசிசிடியு தொழிற்சங்கத்தில் தங்களை இணைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லியும், இந்த சங்கத்தை பெரும்பான்மையாக இருக்கிற தொழிலாளர்கள் இணைந்திருக்கிற இந்த சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லியும், தொழிலாளர்களுடைய உரிமைகளையும் தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளையும் நிறுவனம் காது கொடுத்து கேட்டு இவைகளெல்லாம் அமலாக்க வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை வைக்கிற இந்த தொழிலாளிகளை எந்தவித காரணமும் இல்லாமல் பழிவாங்குகிற நடவடிக்கைகளிலே ரோலான் செயின் எல்ஜிபி நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. எனவே இதை கண்டித்து நிரந்தர பணியாளர்கள் 316 பேருக்கும் மேற்பட்ட, அதாவது 330 பேர் இருக்கிற இந்த நிறுவனத்தில் 316 பேருக்கும் மேற்பட்டிருக்கிற இந்த தொழிலாளிகள் இன்றைக்கு இவைகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் இவ்வாறு இருக்கிற பொழுது ஒப்பந்த பணியாளர்கள் என்று சொல்லுகிற வடமாநிலத்தில் இருந்து கொண்டு வந்திருக்கிற இந்த தொழிலாளிகளை பல்வேறு விதமாக மிக சொற்ப கூலிக்கு இந்த தொழிலாளிகளை வேலைக்கு அமைத்து எந்தவித சட்ட பாதுகாப்பும் இல்லாமல் பேச்சுவார்த்தையில் இந்த தொழிலாளிகளுக்கு நியாயமான கோரிக்கைகளை அமலாக்காமல் எல்ஜிபி ரோலான் நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி இங்கே இருக்கிற தொழிலாளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசும் கோவை மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக இந்த தொழிலாளர் பிரச்சனைகளை தலையீடு செய்து எல்ஜிபி ரோலான் செயின் நிறுவனத்தின் மீதான சட்டவிரோத இந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும், போராடுகிற தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.